அடுத்ததாக விரைவு செய்திகளை பார்க்கலாம். புதுக்கோட்டை அருகே சிறுமி மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவத்தில் உரிய விசாரணை நடத்தக்கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கும்மங்குளத்தைச் சேர்ந்த முருகேசனின் மகள் அபிநயா 9ஆம் வகுப்பு படித்து வந்தார். இளம் வயதிலேயே தாய் இறந்துவிட்டதால் பாட்டி மற்றும் அத்தையின் பராமரிப்பில் அபிநயா வளர்ந்தார். இந்நிலையில் வேலைக்கு சென்ற பாட்டி மாரிக்கண்ணு நேற்று மாலை வீடு திரும்பிய போது அபிநயா மர்மமான முறையில் தூக்கில் சடனமாக தூங்கினார். இந்நிலையில் போலீசார் மர்ம மரண வழக்கு பதிவு செய்ய கோரியும் சிறுமியின் மரணத்துக்கு காரணமானவர்களை கைது செய்ய வலியுறுத்தியும் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனை முன் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் கைது செய்தனர். சிறுமி அபிநயா பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இடஒதுக்கீடு குறித்து ஆளுநரின் முடிவு தெரியாமல் மருத்துவக் கல்லூரிகளில் கலந்தாய்வு நடைபெறாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு இளங்கலை மருத்துவ மாணவர் சேர்க்கையில் 7.5% உள் இடஒதுக்கீட்டை இந்த ஆண்டே அமல்படுத்த கோரிய வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஆளுநரின் ஒப்புதலுக்காக மசோதா பரிசீலனையில் இருப்பதாக கூறினார். இதை கேட்ட நீதிபதி கிருபாகரன், மருத்துவர் கனவில் இருக்கும் மாணவர்களின் வழி தங்களுக்கு புரியாதா என்று கேள்வி எழுப்பியதோடு ஏன் ஒரு மாதத்திற்கு மேலாக தாமதமாகிறது என்று கூறி கண் கலங்கினார். ஜல்லிக்கட்டு போன்று மீண்டும் ஒரு மாணவர் எழுச்சியை கொண்டு வந்துவிட வேண்டாம் என்றும் எச்சரித்தார். தொடர்ந்து விளக்கம் அளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் ஆளுநரின் முடிவு வரும் வரை மருத்துவ படிப்பு கலந்தாய்வு தொடர்பாக எந்த அறிவிப்பும் வெளியிடப்படாது என்றும் தெரிவித்துள்ளார். கடலூரில் போக்குவரத்து காவலரை குடிபோதையில் தரக்குறைவாக பேசி அவமரியாதையாக நடந்து கொண்ட பாஜக பிரமுகர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். புதுநகரைச் சேர்ந்த முருகன் பாஜக கடலூர் மாவட்ட வர்த்தகணி செயலாளராக உள்ளார். இவருடைய காரை போக்குவரத்து போலீஸ் நிறுத்த காரில் இருந்து இறங்கிய முருகன், நான் குடித்துவிட்டுத்தான் வருவேன், என்னை கேள்வி கேட்க உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது என கேள்வி எழுப்பிக் கொண்டே அடிப்பதற்காக காலணியையும் கலற்ற முயன்றுள்ளார். சாவியை எடுக்க முயன்ற போக்குவரத்து காவலரை மிரட்டிவிட்டு காரில் புறப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிந்துள்ள போலீசார் முருகனையும் அவரது நண்பர்கள் விமல்ராஜ் மற்றும் சண்முகத்தையும் கைது செய்தனர். சென்னை சென்ட்ரலிலிருந்து ஆவடி வழியாக இயக்கப்படும் புறநகர் மின்சார ரயிலில் பொதுமக்கள் கூட்டமலை மோதுகிறது. சென்னை சென்ட்ரலிலிருந்து அம்பத்தூர், ஆவடி, திருவள்ளூர் வழியாக அரக்கோணம் வரை புறநகர் மின்சார ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த ரயில்களில் பொதுமக்கள் தனிமனித இடைவெளி இல்லாமல் பயணிப்பதால் கொரோனா தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கூட்ட நெரிசலை தவிர்க்க கூடுதல் ரயில்களை இயக்க வேண்டும் என்று தெற்கு ரயில்வேவிற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தனக்கு எதிரான தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரி அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத் தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. 2019 மக்களவைத் தேர்தலில் வாக்காளர்களுக்கு அதிக அளவில் பண பட்டுவாடா செய்து அதிகார துஷ்பிரயோகம் செய்து ரவீந்திரநாத் வெற்றி பெற்றதாக கூறி தேனி தொகுதியை சேர்ந்த மிலானி வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கை நிராகரிக்க கோரி ரவீந்திரநாத்துக்கும் மனு தாக்கல் செய்திருந்தார். திமுகவை சார்ந்து இயங்கி வரக்கூடிய மிலானி தேனி தொகுதி வாக்காளர் என்று கூறி வழக்கு தொடுத்திருப்பதாகவும், அதிமுகவை கலங்கப்படுத்துவது மற்றும் அரசியல் பழிவாங்கும் நோக்கத்தில் எந்தவிதமான ஆதாரங்களும் இல்லாமல் கற்பனை அடிப்படையில் குற்றச்சாட்டுகளை கூறியிருப்பதாகவும் மனுவில் ரவீந்திரநாத் கூறியிருந்தார். இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி ரவீந்திரநாத்துக்கு எதிரான குற்றச்சாட்டில் முகாந்திரம் இல்லை என்று கூற முடியாது என்றும் தெரிவித்தார். மேலும் தேர்தல் வழக்கு ஆரம்ப கட்டத்தில் உள்ள நிலையில் அதனை நிராகரிக்க முடியாது என்று கூறி ரவீந்திரநாத்தின் மனுவை நீதிபதி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். கொரோனா தொற்றால் உயிரிழந்த அமமுக பொருளாளர் வெற்றிவேலின் உடல் தகனம் செய்யப்பட்டது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட வெற்றிவேல் 8ஆம் தேதி சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று மாலை அவர் காலமானார். குடும்பத்தாரின் வேண்டுகோளை அடுத்து கீழ்ப்பாக்கத்தில் உள்ள இல்லத்திற்கு உடல் கொண்டுவரப்பட்ட நிலையில் நோய் தொற்று காரணமாக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதால் மேல்தளத்தில் இருந்தபடியே வெற்றிவேலின் உடலுக்கு குடும்பத்தார் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் ஓட்டேரி மின்மயானத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு உடல் தகனம் செய்யப்பட்டது. வெற்றிவேலின் மறைவுக்கு அமமுக பொதுச்செயலாளர் டி டி வி தினகரன், திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்.
வேலூர் மாவட்ட ஆட்சியர் பெயரில் போலி இமெயில் முகவரி உருவாக்கி பண மோசடி செய்ய முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்ட ஆட்சியர் சண்முக சுந்தரம் பெயரில் அடையாளம் தெரியாத நபர்கள் போலி இமெயில் முகவரியை உருவாக்கியுள்ளனர். ஐடி முகவரில் உள்ள அரசு அலுவலர்களுக்கு ஆட்சியர் பெயரில் இமெயில் அனுப்பி பண உதவி செய்யும்படி அந்த நபர்கள் கூறியுள்ளனர். மெயிலை பார்த்து அதிர்ச்சியடைந்த அரசு அதிகாரிகள் உடனடியாக ஆட்சியர் கவனத்துக்கு கொண்டு சென்றனர். இது தொடர்பாக ஆட்சியர் சார்பில் சத்துவாச்சாரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து போலி இமெயில் ஐடியை உருவாக்கியது யார் என்பது பற்றி சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். டூ மீ எ ஃபேவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துக்கிறத நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர் ஒருத்தர் வந்து ஃபார்வர்ட் பண்ணிதாரு. அதுக்கப்புறம் நாங்கள் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அந்த நம்பரையும் பிடிச்சி கொண்டார். சேலம் அருகே நிலத்தகராறில் இரு குடும்பத்தினர் பயங்கரமாக மோதிக்கொண்டது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள காடையாம்பட்டியைச் சேர்ந்த ரத்தினவேலுவுக்கும் அவரது சகோதரர் பெரியசாமிக்கும் இடையே நிலத்தகராறு இருந்து வருகிறது. இந்நிலையில் ரத்தினவேல் மற்றும் அவரது குடும்பத்தினர் தங்கள் விளைநிலத்தில் வழக்கம் போல் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு மனைவி மற்றும் மகனுடன் வந்த பெரியசாமி ரத்தினவேல் குடும்பத்தினரிடம் தகராறு செய்தார். இரு தரப்பினருக்கும் வாக்குவாதம் முற்றிய நிலையில் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். இதில் படுகாயமடைந்த ரத்தினவேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் பட்டாக்கத்தியால் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடிய ரவுடி உட்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர். சிந்தாதிரிப்பேட்டையை சேர்ந்த சஞ்சய் என்பவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. கடந்த 10ஆம் தேதி தனது நண்பர்களுடன் சேர்ந்து இவர் தனது பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார். அப்போது அவர் பட்டாக்கத்தியால் கேக் வெட்டினார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியானதை அடுத்து சஞ்சய், கணேஷ், பாலாஜி ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். கொரோனா தொற்று அதிகரித்து வருவதன் காரணமாக 5 மாநிலங்களுக்கு உயர்மட்ட மத்திய குழு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து மத்திய சுகாதாரம் குடும்பநலத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கர்நாடகம், கேரளா, ராஜஸ்தான், சத்தீஸ்கர் மற்றும் மேற்கு வங்கத்தில் கொரோனா தாக்கம் அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த மத்திய குழுவானது மாநில அரசுகள் மேற்கொண்டு வரும் கட்டுப்பாட்டு பணிகள், மேற்பார்வை மற்றும் தொற்று தடுப்பில் தனி கவனம் செலுத்தும். நோய் தடுப்பு கண்காணிப்பு பரிசோதனை மற்றும் தொற்று அதிகரிப்பை கட்டுப்படுத்த மத்திய குழுவும் மாநில அரசுகளும் இணைந்து பணியாற்றும் என்று இந்திய அரசு அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் அரசு அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டத்தில் பாஜக எம்எல்ஏவின் உதவியாளர் சரமாரியாக சுட்டதில் ஒருவர் உயிரிழந்தார். பல்லியா என்ற இடத்தில் அரசு ஒதுக்கீட்டில் கடைகள் அமைப்பதற்கான நிகழ்ச்சி அரசு அதிகாரிகள் முன்னிலையில் நடந்தது. அப்போது ஏற்பட்ட மோதலில் பாஜக எம்எல்ஏ சுரேந்திர சிங்கின் உதவியாளர் தீரேந்திர சிங் 20 முறை சுட்டார். இதில் ஜெயபிரகாஷ் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவத்தின் போது பணியில் இருந்த போலீசார் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். துப்பாக்கிச்சூடு சம்பவத்துக்கு அந்த மாநிலத்தில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ள நிலையில் தீரேந்தர் தற்காப்புக்காகவே சுட்டார் என்று பாஜக எம்எல்ஏ சுரேந்தர் சிங் பதிலளித்துள்ளார். உணவு மற்றும் விவசாய அமைப்பின் 75ஆம் ஆண்டு விழாவையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி 75 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டுள்ளார். 17 வகையான உயிர் வலுவூட்டப்பட்ட புதிய 8 பயிர்களை நாட்டுக்கு பிரதமர் மோடி அர்ப்பணித்தார். தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி, நடப்பாண்டு அமைதிக்கான நோபல் பரிசை உலக உணவு திட்ட அமைப்பு பெற்றது மிகப்பெரிய சாதனை என்று கூறியுள்ளார். உலக உணவு திட்டத்தில் இந்தியாவும் இணைந்து பங்களித்துள்ளது மகிழ்ச்சி என்றும் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் பெண்களின் திருமண வயது குறித்து ஆலோசனைகள் நடந்து வருவதாகவும் அதற்கென உருவாக்கப்பட்ட கமிட்டி அறிக்கை அளித்ததும் அரசாங்கம் அதுகுறித்து செயல்படும் என்றும் பிரதமர் மோடி கூறியுள்ளார். உள்நாட்டு வாகனங்கள் கடந்த ஆண்டை விட நடப்பாண்டு 26 விழுக்காடு அதிகம் விற்கப்பட்டுள்ளதாக இந்திய ஆட்டோமொபைல் உற்பத்தியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. எஸ்ஐஏஎம் என்ற அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள தரவுகளின்படி கடந்த ஆண்டு செப்டம்பரை விட இந்த ஆண்டு இருசக்கர வாகன விற்பனை 11.64 விழுக்காடு அதிகரித்துள்ளது. கடந்த செப்டம்பர் மாதத்தில் மட்டும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் இருசக்கர வாகனங்களின் அளவும் 9.17 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அதே நேரம் 2019 செப்டம்பரை ஒப்பிடுகையில் 3 சக்கர வாகனங்களின் விற்பனை 71.91 விழுக்காடு குறைந்துள்ளதாகவும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டில் நிலவிய நிலை தற்போது மாறி மக்கள் அதிக வாகனங்களை வாங்கியுள்ளதாக எஸ்ஐஏஎம் அமைப்பின் தலைவர் தெரிவித்துள்ளார்.